நோக்கு ஏனோக்கு 65 வயதான போது மெத்தூசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றபின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்து கொண்டார். ஆதாமின் வம்ச வரலாற்றில் 5 முற்பிதாக்களை பற்றி இதுவரையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை பற்றி சொல்லுவதற்கு விசேஷமாக ஒன்றுமில்லை. அவர்களுடைய பெயர்களும் அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருந்த வருஷங்களும் வேறுபட்டிருக்கிறது. ஆதாமின் சந்ததியில் வந்த ஏனோக்கு விசேஷமானவர். இவர் ஆதாமிலிருந்து 7வது சந்ததியை சேர்ந்தவர். ஆதாமின் சந்ததியில் வந்த ஏனோக்கை பற்றி இந்த வசன பகுதியில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு ஏற்கனவே ஒரு ஏனோக்கை பற்றி ஆதியாகமம் 4:17 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஏனோக்கின் பெயரால் ஒரு பட்டணம் கட்டப்பட்டது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிற ஏனோக்கு அவரல்ல. இவர் யாரேத்தின் குமாரன். சேத்தின் வம்ச வரலாற்றில் நோவாவைப் போல ஏனோக்கும் தேவபக்தி உள்ளவராக இருந்தார். இவர் ஒரு தீர்க்கதரிசி, விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏனோக்கின் அனுபவம் எலியாவின் அனுபவம் போல உள்ளது. இருவருமே மரணத்தை காணாமல் தங்கள் சரீரங்களில் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இவ்விருவரும் நியாய தீர்ப்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் கூறினார்கள். விக்கிரகாராதனைக்கும் தேவ தூஷணத்திற்கும் எதிர்த்து நின்றார்கள். தாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் காலமும் நோக்கமும் இவ்விருவருக்கும் தெரிந்திருந்தது. இவர்கள் இருவரும் சகரியா 4:11-14 வரை, மல்கியா 4:4-6 வரை, வெளிப்படுத்தின விசேஷம் 11:3-11 வசனம் வரை ஆகிய வசனங்களை நிறைவேற்றுகிறார்கள். பரலோகம் ஒரு பிரத்யட்சமான இடம். அதில் புசிப்பதற்கு போஜனமும் வசிப்பதற்கு பட்டணங்களும் இருக்கும். பவுலும் யோவானும் வானத்திற்கு போனார்கள். உயிர்த்தெழுந்த எல்லா பரிசுத்தவான்களும் பரலோகத்திற்கு சென்று பின்பு இயேசு கிறிஸ்துவோடு பூமிக்கு வந்து அவருடைய ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார்கள். ஏனோக்கு மெத்தூசலாவை பெற்றவின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்தார். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தார் என்று 2 தடவை ஏனோக்கின் பக்தியுள்ள ஜீவியத்தை பற்றி இந்த வசன பகுதியில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மெத்தூசலாவை பெறுவதற்கு முன்பு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கவில்லை. மெத்தூசலாவை பெற்ற பின்பு ஏனோக்கின் ஜீவியத்தில் ஏதோ ஒரு காரியம் சம்பவித்திருக்கிறது. ஏனோக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். அதனால்தான் தன் மகனுக்கு மெத்தூசலா என்று பெயரிடுகிறார். இந்த பெயருக்கு அவன் மரிக்கும்போது அது ஜலப்பிரளயம் வருவதாக என்று பொருள். துன்மார்க்கரை அழிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் 2 வருகையை குறித்தும் ஏனோக்கு முன் அறிவித்தார். ஏனோக்கு வாழ்ந்த காலம் 365 வருஷமாகும். பரலோகத்திலும் ஏனோக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:10 கூறப்பட்டிருக்கும் 2 சாட்சிகளில் ஒருவராக ஏனோக்கு திரும்பி வந்து தன்னுடைய ஜீவிய காலம் முடிந்து மரித்து போவார். எல்லோரும் மரிக்க வேண்டும் என்பது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 5:10 கூறப்பட்டிருக்கும் வம்ச வரலாற்றில் அவன் மரித்தான் என்று எல்லோருக்கும் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏனோக்கு மட்டும் காணப்படாமற் போனார், தேவன் அவரை எடுத்துக்கொண்டார் என்று அவரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்தார் என்னும் வாக்கியத்தில் அவர் தேவன் மீது வைத்திருந்த பக்தியும் அவருடைய ஜீவியத்தின் பரிசுத்தமும் வெளிப்படுகிறது. தேவனோடு சஞ்சரிப்பது பக்தியுள்ள ஜீவியம். தேவ பக்தி இல்லாதவர்களால் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது. இந்த உலகத்தில் தேவன் இல்லை என்று நாஸ்திகர்கள் சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்டவர்கள் தேவனோடு சஞ்சரிப்பதற்கு வாய்ப்பில்லை. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அவரிடத்தில் பக்தி உள்ளவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் பயபக்தியோடு கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவார்கள். அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி இருப்பார்கள். தேவனோடு ஐக்கியமில்லாமல் அவரோடு சஞ்சரிப்பது இயலாத காரியம். 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய
ஒருமித்து நடந்து போவார்களோ? ஆமோஸ் 3:3. தேவனோடு சஞ்சரிப்பது என்னும் வாக்கியத்திற்கு தேவனை நமக்கு முன்பாக எப்போதும் நிறுத்தி வைத்திருப்பது என்று பொருள். தேவன் நம்மை எப்போதும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்னும் உணர்வோடு தேவனோடு கூட நடந்து போகிறவர்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாயிருப்பார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் அவரோடு ஐக்கியமாயிருப்பார்கள். அவர்கள் தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படிவார்கள். அவர்கள் தேவனுடைய தெய்வீக பராமரிப்புகளை பெற்றுக்கொண்டு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஜீவிப்பார்கள். நாம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவனுடைய வார்த்தை நமக்கு ஆதரவாயிருக்கும். நம்முடைய பேச்சுக்களிலும் கிரியைகளிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே நம்முடைய பிரதான நோக்கமாயிருக்கும். தேவனுடைய சித்தம் நம்முடைய சித்தமாயிருக்கும். தேவனுடைய திட்டம் நம்முடைய திட்டமாகும். நாம் தேவனோடு சேர்ந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயபக்தியோடு ஊழியம் செய்வோம். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் மரித்தவர்களாய் இருப்பார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தேவனுக்கு பின்னால் நடந்து போகிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தேவனோடு கூட நடந்து போகிறவர்கள். நாம் பரலோகத்தில் இருக்கும்போது தேவனோடு எப்படி சஞ்சரிப்போமோ அப்படியே பூமியிலேயும் சஞ்சரிப்பதுதான் தேவனோடு சஞ்சரிப்பது. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளையும் அவரை பற்றிய சத்தியங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுவார்கள். அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்வார்கள். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நடந்து போகிறார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாயிருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 Samuel 2:30. நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். 1 Samuel 2:35. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். சகரியா 3:7. ஏனோக்கு உன்னதமான தேவனுக்கு ஆசாரியராயிருந்தார். அவர் தேவனோடு சஞ்சரித்தார். கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவரோடு கூட சஞ்சரிப்பார்கள். தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்பதே ஏனோக்கின் விருப்பம். அதுவே அவருடைய ஜீவியத்தின் இலக்கு. தேவனோடு சஞ்சரிப்பது ஏனோக்கு சந்தோஷமாய் இருக்கிறது. அது அவருடைய ஜீவனுக்கு ஆதரவாய் இருக்கிறது. ஏனோக்கு தன்னுடைய காலத்தில் ஜீவித்த மற்ற மனுஷர்களைப் போல சாதாரண மனுஷர் அல்ல. ஏனோக்கு மிகவும் விசேஷித்தவர். மற்ற முற்பிதாக்கள் எல்லோரும் தங்கள் ஜீவிய காலம் முடிந்தபோது மரித்தார்கள். ஏனோக்கோ அவர்களைப் போல மரிக்கவில்லை. தேவன் ஏனோக்கை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். எலியாவை போல ஏனோக்கும் மரிக்கவில்லை. தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஏனோக்கின் வம்ச வரலாறு சுருக்கமாக கூறப்பட்டிருந்தாலும் ஒரே வாக்கியத்தில் அவருடைய 365 வரலாறு கூறப்பட்டிருக்கிறது. மெத்தூசலா பிறந்த பின்பு சுமார் 300 அவர் தேவனை விசுவாசித்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக ஜீவித்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான். எபிரேயர் 11:5. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மரிக்கும்போது கர்த்தர் அவர்களை தம்மிடத்தில் எடுத்துக்கொள்கிறார். ஏனோக்கு தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே அவர் தேவனுக்கு பிரியமானவர் என்று நற்சாட்சி பெற்றிருந்தார். விசுவாசிகளாகிய நாம் இந்த பூமியில் ஜீவிக்கிற காலமெல்லாம்
தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுவே நமக்கு மெய்யான சந்தோஷம்.